அடுத்த அடையாளம் தான் நம்மில் பலர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த ஆயுதங்கள் எல்லாம் பிரயோஜனம் அளிக்காதாமே என்று கேட்பார்கள். புதுசு புதுசாக கண்டுபிடிக்கப்படும் இந்த ஆயுதங்கள் எல்லாம் சகோதரர்களே சரியானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலமாகும் பொழுது பழைய ஆயுதங்கள் தான் பாவிக்கப்படும். பழைய ஆயுதங்கள் என்றால் வாள்களும் கத்திகளும் கேடயங்களும் தான் பாவிக்கப்படும். அனைத்து ஆயுதங்களும் செயலிழந்துவிடும். கடைசி காலமாகும் பொழுது அனைத்து ஆயுதங்களும் செயலிழந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அடுத்த அடையாளம் இன்று உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனில் சண்டை நடக்கிறது, பலஸ்தீனுடைய பள்ளிவாசல் விடயத்தில் பெருச்சி நடக்கிறது. இந்த பைத்துல் மக்திஸ் திரும்ப கட்டப்படும். கட்டப்படுவது மாத்திரமல்ல சகோதரர்களே, மதீனாவை விட்டு மக்கள் சென்று விடுவார்கள். மதீனா மக்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும். மதீனா கடைசி காலமாகும் பொழுது மதீனாவில் மக்கள் வாழ மாட்டார்கள், மதீனாவை விட்டு வெளியேறி விடுவார்கள். மதீனா வெளியேற்றும் நல்லவர்களுக்கு மாத்திரம்தான் கடைசி காலத்தில் மதீனாவுக்கு போய் வாழலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வாறு வெளியேற்றும் என்றால் மதீனா, சகோதரர்களே மதீனா எவ்வாறு வெளியேற்றும் என்று சொன்னால், எவ்வாறு நெருப்பு தூசிகளை வெளியாக்குவதைப் போல, ஊத்தைகளை வெளியாக்குவதைப் போல, கெட்டவர்களை மதீனா வெளியாக்கிவிடும். நல்லவர்கள் மாத்திரம்தான் மதீனாவில் தங்கியிருப்பார்கள். அடுத்தொரு அடையாளம் சகோதரர்களே, அடுத்த அடையாளம் மலைகள் இருந்த இடங்களிலிருந்து நகர ஆரம்பிக்கும். பெரும் பெரும் மலைகள் உடைத்தெடுக்கப்பட்டு கடலில் போடப்படும் என்றும் சொல்லலாம். பெரும் பெரும் மலைகள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து இடம் மாற்றம் எடுக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஅ ஹத்தா தஸூலல் ஜிபாலு அன் அமாகினிஹா. மலைகள் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடும், தானாகவும் நகரலாம், மக்கள் உடைத்தும் இல்லாமலாக்கலாம். கியாமத்துடைய அடையாளம் இவைகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, மிருகங்கள் மக்களோடு பேச ஆரம்பிக்கும். மனிதனுடைய சாட்டை, மனிதன் கையில் வைத்திருக்கும் சாட்டை மனிதனோடு பேச ஆரம்பிக்கும். செருப்புடைய வார் மனிதனோடு பேச ஆரம்பிக்கும். மனிதனுடைய தொடை மனிதனோடு பேசும். இந்த நான்கும் நடக்கும். முதலாவது மிருகங்கள் மனிதனோடு பேசும், இரண்டாவது சாட்டை மனிதனோடு பேசும், மூன்றாவது செருப்புடைய வார் மனிதனோடு பேசும், நாலாவது சகோதரர்களே ஒரு மனிதனுடைய தொடை அவனோடு பேசும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளுக்கும் விளக்கம் சொன்னார்கள். அதாவது எவ்வாறு மிருகங்கள் மனிதனோடு பேசும், இது நபியுடைய காலத்திலும் நடந்தது. ஒரு ஆட்டுடையன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஒரு ஓநாய் வந்து ஒரு ஆட்டை பிடித்தது. உடனே அந்த இடையன் அந்த ஓநாயை துரத்தி சென்றான் ஆட்டை பறிப்பதற்காக. உடனே அந்த ஓநாய் அரபியில் பேசியது. அரபியில் பேசிய ஓநாயை பார்த்து ஆச்சரியமடைந்தான். ஓநாய் சொன்னது, நான் அரபியில் பேசுவது ஆச்சரியம் அல்ல, மதீனாவில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு நபி வந்திருக்கிறார், அவரை போய் நீ பின்பற்று. மிருகங்கள் பேசியது சகோதரர்களே. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் மாட்டை சாய்த்துக் கொண்டு போனான். மாட்டை சாய்த்துக் கொண்டு போகும் பொழுது மாடு அவனை திரும்பி பார்த்தது. மாட்டுக்கு மேல் அதிகமான பொதிகளை வைத்திருந்தான்.
அந்த மாடு சொன்னது, சாமான் தூக்குவதற்கு நான் படைக்கப்படவில்லை, நான் படைக்கப்பட்டது வயல்களை உழுகுவதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டேன். எல்லோரும் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், மாடு பேசுகிறது. சகோதரர்களே, இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். அது மாத்திரமல்ல, சாட்டை மனிதனோடு பேசுவது கடைசி காலமாகும் பொழுது பேசும், தொடை பேசும். நீ ஹராமாக எதை செய்தாயோ அதை தொடை பேசும். இன்ஷால்லா இவைகள் எல்லாம் கியாமத் நெருங்கும் பொழுது நடக்கும். சகோதரர்களே, அடுத்த அடையாளமாக இஸ்லாம் அப்படியே அழிந்துவிடும். இஸ்லாம் எப்படி பழைய உடுப்பு பழசாகுவதைப் போல இஸ்லாமும் பழசாகிவிடும். மக்களுக்கு தொழுகை என்றால் என்னவென்று தெரியாமல் போகிவிடும், நோன்பு என்றால் என்னவென்று தெரியாமல் போகிவிடும், சதக்கா என்றால் என்னவென்று தெரியாமல் போகிவிடும். இன்று சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல தொழுகையாளிகள் இருக்கிறார்கள், தொழுகையை பற்றி மணித்தியால கணக்கி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தொழுகையுடைய அர்த்தம் என்ன என்று யாருக்கும் தெரியாது. தொழுகையில் ஹுஷு என்றால் என்ன, தொழுகையில் உள்ளச்சம் என்றால் என்ன என்று யாருக்கும் தெரியாது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு நிறுத்தவில்லை. சொன்னார்கள், குர்ஆன் நெஞ்சிகள் இருந்து உயர்த்தப்படும். குர்ஆனை மனனம் செய்த பல ஹாஃபிதுகள் இருப்பார்கள், அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து குர்ஆன் உயர்த்தப்பட்டுவிடும். குர்ஆன் அப்படியே உயர்த்தப்பட்டுவிடும். இது கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த அடையாளமாக சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லும் மக்கள், காபத்துல்லாஹுவை நாடி செல்லக்கூடிய மக்கள் குறைந்து விடுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய மக்கள் குறைந்து விடுவார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஅ ஹத்தா லா யுஹஜ்ஜல் பைத். காபத்துல்லாஹ், மஸ்ஜிதுல் ஹராம் ஹஜ்ஜி செய்யப்படாமல் விடப்பட்டுவிடும். யாரும் காபத்துல்லாவுக்கு செல்ல மாட்டார்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி. அப்படிப்பட்டோர் நிலைமை சமூகத்தில் உருவாகும். அடுத்ததாக சகோதரர்களே, அரேபிய நாடுகளில் பிறந்தவர்கள் சிலைகளை வணங்கவும் ஆரம்பிப்பார்கள். அரேபிய நாடுகளில் பிறந்தவர்கள் சிலைகளை வணங்கவும் ஆரம்பிப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று பல இடங்களில் சிலை வணக்கம் நடக்கின்றது. அந்த இடங்களுக்கு யாரும் செல்ல முடியாமல் மறைக்கப்பட்டு அந்த இடங்களில் சிலை வணக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபத்துல்லாஹுவை ஹபஷாவை சேர்ந்த ஒரு மனிதன் உடைக்க ஆரம்பிப்பார். காபத்துல்லாஹுவை உடைத்தால் எப்படி இருக்கும்? சொன்னார்கள், உத்ருக்குல் ஹபஷா மா தரகூக்கும் فَإِنَّهُ لَا يُسْتَخْرَجُ كَنْزُ الْكَعْبَةِ إِلَّا ذُو الصَّوِيقَتَيْنِ مِنَ الْحَبَشَّةِ. ஹபஷாவை சேர்ந்த இரண்டு பேர்தான் காபத்துல்லாஹுவை உடைப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அது காட்டப்படுகிறது, நான் அதை பார்ப்பதை போன்றிருக்கிறது. அவன் காபத்துல்லாஹுவை சுத்தியலால் உடைப்பான் ஒவ்வொரு கல்லாக. சகோதரர்களே, நிச்சயமாக இதுவும் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பிரகாரம். அடுத்ததாக சகோதரர்களே, மக்காவை சுத்தி உயர்ந்த உயர்ந்த கட்டடங்கள் கட்டப்படும். மக்காவை சுத்தி மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சூழாக உயர்ந்த உயர்ந்த கட்டடங்கள் கட்டப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய விடயம், உம்ராவுக்கு சென்று பாருங்கள், ஹஜ்ஜிக்கு சென்று பாருங்கள், எந்தளவு உயர்வான கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசியாக பிறந்தவர்கள்
ஆரம்பத்தில் பிறந்த சஹாபாக்களை சபிக்க ஆரம்பிப்பார்கள். சஹாபாக்களை ஏளனமாக பேசுவார்கள். இந்த காலம்தான் பொற்காலம், அந்த காலத்தில் என்ன இருந்தது என்றெல்லாம் ஏளனமாக பேச ஆரம்பிப்பார்கள். சகோதரர்களே, கடைசி சின்ன அடையாளமாக இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகுவார்கள். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தான் சின்ன அடையாளங்களில் கடைசியானவர்கள். இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது வெளியாகுவார்? மஹ்தி என்று ஒருவர் இருக்கிறாரா உண்மையில்? சகோதரர்களே, மிக முக்கியமாக விளங்க வேண்டும். இன்றைக்கு ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் இலங்கையில் பலர்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜில் மஹ்தி வரப்போகிறார் என்று கூறி வீடுகளை எல்லாம் வித்து கொண்டு ஹஜ்ஜுக்கு வந்த வரலாறுகளும் இருக்கிறது. சகோதரர்களே, மஹ்தி என்று ஒருவர் இருக்கிறார், அவருடைய அடையாளம் என்ன? பலர்கள் மஹ்தி என்று வாதாடினார்கள், யாரும் மஹ்தி அல்ல. சகோதரர்களே, மிக முக்கியமாக ஷியாக்கள், நீங்கள் அறிவீர்கள், ஷியா என்றால் ஈரானில் இருப்பவர்கள் ஷியாக்கள், இவர்கள் சொல்கிறார்கள் மஹ்தி ஷியாவில் இருந்துதான் வெளிவருவார். அந்த மஹ்தி அவர்களுக்குரியவர் இல்லை. சகோதரர்களே, மஹ்தி என்பவர் கடைசி காலத்தில் வரக்கூடியவர் தான் மஹ்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு தெளிவாக சொன்னார்கள் தெரியுமா? அந்த மஹ்தியை பற்றி, அந்த மஹ்தியுடைய நெத்தி விசாலமான நெத்தியாக இருக்கும், அந்த மஹ்தியுடைய மூக்கு நீண்ட மூக்காக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள், சொன்னார்கள் மஹ்தி ஹசன் ரதியல்லாஹுடைய பரம்பரையில் தான் அவர் வந்திருப்பார். ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரதியல்லாஹுடைய பரம்பரையில் தான் அவர் வருவார். மஹ்தி என்பவர், சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர் வந்து 7 வருடங்கள் ஆட்சி செய்வார். 7 வருடம் ஆட்சி செய்வார். உலகத்தில் இருந்த அநியாயம், உலகத்தில் அட்டூழியங்களை எல்லாம் அழித்தொழிப்பார். நீதமான ஆட்சியை இந்த பூமியில் நிலைநாட்டுவார் அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்பவர். சகோதரர்களே, எங்கிருந்து வெளியாகுவார் இந்த மஹ்தி? கிழக்கு திசையிலிருந்து தான் வெளியாகுவார். கிழக்கு திசை என்றால் சில நேரம் சிரியாவிலிருந்து வெளியாகலாம், குராசான் இருந்து வெளியாகலாம். சகோதரர்களே, கிழக்கு திசையிலிருந்து தான் அவர் வெளியாகுவார். அல்லாஹ் அவருக்காக உதவியாளர்களை அனுப்புவார். எப்பொழுது வெளியாகுவார்? சகோதரர்களே, மக்கள் எல்லாம் காபத்துல்லாஹுடைய பொக்கிசம் இருக்கிறது காபாவுக்குள், இந்த பொக்கிசத்தை எடுப்பதற்காக 3 அரசர்களின் பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள். காபத்துல்லாஹுடைய பொக்கிசத்தை எடுப்பதற்காக 3 அரசர்களின் பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள். சண்டை பிடிக்கும் பொழுதுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகுவார்கள். சகோதரர்களே, மஹ்தி என்று எவ்வாறு தெரியும்? மஹ்தி என்று மஹ்திக்கே தெரியாது தான் மஹ்தி என்று. அவர் மஹ்தி என்று தெரியும் எப்பொழுதென்றால், காபத்துல்லாஹுடைய 4 தூண்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். 1 தூண் ருக்னுல் யமானி என்ற தூண், மற்ற தூண் ஹஜ்ருல் அஸ்வத் என்ற தூண். சகோதரர்களே, இந்த 2 தூணுக்கு மத்தியில் தான் அவர் மஹ்தி என்று தெரியும். காபத்துல்லாஹை தவாப் செய்து கொண்டிருப்பார். தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில், அந்த மகாம், அதாவது ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில் வைத்துதான் இவர்தான் மஹ்தி என்று எல்லோருக்கும் விளங்க ஆரம்பிக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் விடயத்தில் பல ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அந்த ஹதீஸ்களை கூறி காட்டிருக்கிறார்கள். சொன்னார்கள் மஹ்தி மின்னா அஹ்லுல் பைத், எங்களது குடும்பத்தை சேர்ந்தவர்,
ஒரே ஒரு இரவில் அல்லாஹ் அவருக்கு ஆட்சியை கொடுத்து விடுவான், கிலாபத்தை கொடுத்து விடுவான். ஒரே ஒரு இரவில் அல்லாஹ் கிலாபத்தை கொடுத்து விடுவான். சகோதரர்களே, அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்தால் சொன்னார்கள், அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். அப்படி என்றால் மஹ்தியுடைய பெயர் என்ன? முஹம்மத் என்ற பெயர். அவருடைய வாப்பாவுடைய பெயரும் எனது வாப்பாவுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். அப்படி என்றால் முஹம்மத் பின் அப்துல்லா தான் மஹ்தியுடைய பெயர். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் முஹம்மத் பின் அப்துல்லா என்பதுதான் உண்மையான அவருடைய பெயராக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்தியை பற்றி சொன்னார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது காபத்துல்லாஹுவை வந்தடையும் பொழுது ஷாமிலிருந்தும் ஈராக்கிலிருந்தும் அவரின் உதவியாளர்கள் வந்து சேருவார்கள். கருப்பு கொடிகளோடு வருவார்கள். கருப்பு கொடிகளை ஏந்தியவர்களாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுக்கு உதவியாக வருவார்கள் என்றார்கள். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்த சமயம் முஸ்லீம்களில் ஒரு கூட்டத்தினர்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள ஒரு பாலைவனத்தில் முஸ்லீம்களில் பெரும் கூட்டத்தினர்கள் பூமிக்குள் உள்வாங்கப்படுவார்கள். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்திருப்பார்கள். அந்த காலத்தில் சகோதரர்களே, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் பைதா என்ற இடத்தில் அல்லது பைதா என்ற பாலைவனத்தில் முஸ்லீம்களில் பெரும் ஒரு கூட்டத்தினர்களை அல்லாஹ் பூமிக்குள் சுழி வாங்குவார். சகோதரர்களே, இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் பலர்கள் தான் மஹ்தி என்று வாதாட்டம் செய்தார்கள். அதில் மிக முக்கியமானவர்கள் தான் ஷியாக்கள். இந்த ஷியாக்கள் சொன்னார்கள், ஹசன் அஸ்கரி என்பவர்தான் மஹ்தி என்று வாதாடினார்கள். சகோதரர்களே, முக்தார் என்பவர் தான் மஹ்தி என்று கூறினார். இவ்வாறு பலர்கள் தாங்கள் மஹ்தி என்று வாதாடினார்கள். ஆனால் உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இன்னும் வெளிவரவில்லை. ருக்னுல் யமானிக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் இடையில் இவர்தான் மஹ்தி என்று எல்லோரும் பைஅத் செய்வார்கள். அவருடைய கை மீது பைஅத் செய்வார்கள். அப்பொழுதுதான் மஹ்தி என்று அறியப்படும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தவண்டாவது சென்று மஹ்தியுடைய கையில் பைஅத் செய்து விடுங்கள். தவண்டாவது சென்று பனிக்கட்டிகள் மீது தவண்டாவது சென்று மஹ்தியை கண்டுகொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, இதுதான் சின்ன அடையாளங்கள்.